ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரீ ப்ரெக்னன்சி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சியூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சக்ஸஸ் ஆகாது அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக அந்த ஓவலேஷன் டேட்டை வந்து கணக்கிடாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு இதை பற்றி தெரியாமலும் இருந்திருக்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஓவலேஷன்னா என்ன அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த ஓவலேஷன் டேட் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடுங்க ஈஸியாக நீங்கள் கன்சிவ் ஆயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓவலேஷின்னா என்னன்னு பார்த்துலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாதவிடாய் வருங்க சில பெண்களுக்கு முப்பது நாள் சில பெண்களுக்கு முப்பத்தி ரெண்டு நாள் கூட வரலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட அந்த மாதவிடாய் சுயற்சி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பப்பை இரண்டு கருமுட்டை பை ஒரு கரு இணைப்பு குழாய் இருக்கோங்க பொதுவாக எல்லா பெண்களுக்கும் இருக்கும் கற்பை பையும் கருமுட்டை பையும் இணைக்கிறதாங்க கரு இணைப்பு குழாய் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முதல் நாலு இல்லை ஐந்து நாட்களில் அந்த இரண்டு கருமுட்டை பயிருக்கு இல்லையா அதில் மூணுலேருந்து நாலு முட்டைகள் வந்து வளர தொடங்குங்க இந்த கருமுட்டை பையில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை மட்டும் நல்லா பெருசாக வளரும் அதை வந்து தலைவின்னு சொல்லுவாங்க அந்த தலைவி கருமுட்டை தாங்க அந்த மதத்தில் வரப்போகிற கருமுட்டை இந்த தலைவி கருமுட்டை வந்து நல்லா வளருங்க வளர்ந்து உங்கள் பீரியட்ஸ் வந்து பதினாலாவது நாள் வந்து வெடிக்குங்க அந்த வெடித்து வெளில வரதான் கருமுட்டை இந்த கருமுட்டை பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரத்தில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் தாங்க உயிரோடு இருக்கும் அந்த டைமில் ஏற்கனவே வந்து அந்த ஆண் விந்தணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா சேர்ந்து கருமுட்டை கரு உருவாகிடுங்க இல்லை அந்த பதினான்காவது நாள் அவங்க ஒன்றா இருந்தாலும் அவங்க கன்சீவ்வாக வாய்ப்புகள் இருக்குது அதிக சான்ஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆண் அந்த விந்தணுக்கள் வந்து நாலு நாள் வரைக்கும் உயிர் வாழ்வாங்க ஸோ பெஸ்ட்டு எதுனா முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் கருமுட்டையை வரவும் இவங்களோட அந்த விந்தணுக்கள் வெயிட் பண்ணவும் ஒன்று சேரவும் ஈஸியாக வந்து கஞ்சி வகை சான்ஸ் இருக்குது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விந்தணுவோட அளவு பார்த்திங்கன்னா வெறும் பத்து மைக்ரான் அளவு தான் இருக்குமாங்க நம்மளோட கருமுட்டை இருக்குல்ல அதோட அளவு வந்து ஹண்ட்ரட் மைக்ரான் இருக்குமா அதுக்கப்புறம் கன்சீவ் வாயிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த கரு இருக்கு இல்லையா குழந்தை அது வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது மைக்ரான் அளவில் தாங்க இருக்குமா அதாவது பார்த்திங்கன்னா கருக்குழாய் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து கரு உருவாகுங்க கரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மூணாவது நாளில் இருந்து படிப்படியாக நகர ஆரம்பிக்குங்க அதாவது அந்த கருக்குழாய் இருக்கு இல்லையா அது வந்து அந்த கருவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கருப்பு பையில் ஐந்தாவது நாள் சேர்க்குங்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது தாங்க ஓவலேஷன் சொல்றது சரி ஓகே எந்த நாளில் ஓவலேஷன் வருது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு காலண்டர் தான் நீங்க தான் வந்து அதை கண்டுபிடிக்கணும் அதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லி தரேன் இரண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கே சில அறிகுறிகள் தெரியும் அதாவது இந்த கருமுட்டை வெடிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ வெடிக்கும்போது அதில் அதுல வந்து ஒரு திரவம் இருக்கும் அந்த திரவம் வந்து நம்மளுக்கு வெளிய்படும் உங்களுக்கு வந்து ஒயிட்டாக ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே கருமுட்டை உடைந்துடுச்சு அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சலாங்க சரி ஓகே ஒரு கேலண்டர் போட்டுக்கோங்க கேலண்டர் எடுத்துகிட்டு அதில் உங்களோட அந்த மென்சஸ் டேட் இருக்குல்லையா அதை மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து கரெக்டாக ரெண்டு வாரம் கழித்து தாங்க கருமுட்டை வந்து வெளியில் வரும் ஓவலேஷன் டேட்னு சொல்லுவாங்க அப்போது இதில் ஐந்தாவது நாள் உங்களோட தான் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பதினான்காவது நாள் என்னன்னு பாருங்கள் அன்னைக்கு தான் உங்களே ஓவலேஷன் டேட்டு அதாவது இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் இருக்கிறவங்களுக்கு இதுவே சில பேருக்கு தேர்ட்டி டேஸ் இருந்துச்சுன்னா கூட டூ டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்ப அவங்களுக்கு வந்து பதினாறாவது நாள் கருமூட்டை வெடிக்கும் அதே மாதிரி முப்பத்தி நாள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருபது நாள் வந்து கருமூட்டை வெடிக்கோங்க இப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஓவலேஷனா என்ன எது வந்து ஓவலேஷன் டேட் உங்க சர்க்கிளில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் சரி ஓகே இது வந்து ரெகுலராக வந்து மென்சஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ரெகுலராக இருக்காது சீரற்ற மாதவிடை வந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது சீரற்ற மாதவிடாய்னா சில பேருக்கு வந்து இருபத்தெட்டு நாளுக்கு முன்னாடியே வந்துடும் பதினஞ்சு நாளில் இருபது நாளில் சில பேருக்கு வந்து டேட்டே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த டேட் வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கரில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நார் இருபத்தெட்டு நாளில் வர்றவங்களுக்கு பதினான்காவது நாள் நம்ம சொல்லியிருக்கோம் நாள் முப்பத்தி ரெண்டு நாள்னா பதினெட்டாவது நாள் இப்போ நம்மளுக்கு டேட்டே தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணா பதினொன்றாவது நாளிலிருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் நீங்க வந்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக கஞ்சி ஆகிடலாம் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க இதுவே நீங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த மூணு நாளில் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த நாளில் ட்ரை பண்ணும்பொழுது அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் பதினொன்றாவது நாளிலிருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கருமுட்டை போது கரெக்டாக வந்து கரு உருவாக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாருக்காவது பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க அவங்களும் பயனடிட்டோம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கிறான் பாய் தேங்க்யூ